பாருங்க. அடுத்ததா உங்களுக்கு இன்னொரு குவிக் ரெசிபி செய்து காட்ட போறேன். இது வந்து மரவள்ளி கிழங்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல மரவள்ளி கிழங்கு வந்து இங்க ஃப்ரோசனா தான் எங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதுல வந்து 1 கிலோ எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நீங்க சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டணும். பாருங்க, இதை போல இது போல சின்ன துண்டுகளாக இதை வெட்டி எடுத்துக்கணும். இது ரொம்ப சிம்பிள் ப்ரிப்பரேஷன். இப்போ பாருங்க, இந்த மரவள்ளி கிழங்கு வந்து துண்டுகளாக வெட்டியாச்சு. அதில் வந்து 1 பெரிய வெங்காயம் வெட்டி போடுறேன். அப்புறம் வந்து 3-4 பச்சை மிளகாய், அப்புறம் வந்து கருவேப்பிலை. இது வந்து ரம்பு பண்டன் லீவ்ஸ். இதை நீங்கள் வெட்டியும் போடலாம், அப்படி இல்லைன்னா ஒரு முடிச்சாவும் போடலாம். முடிச்சா போட்டால் நீங்கள் இது சமைச்சதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டுடலாம். இப்படி இருக்கட்டும். இப்போ இதில் வந்து பாருங்கள், 1 தக்காளி வெட்டி போட்டிருக்கேன், 1 பெரிய தக்காளி. கொஞ்சம் மிளகு, 1/2 டீஸ்பூன் மிளகு. அப்புறம் வந்து கொஞ்சமாக வெந்தயம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போடுங்க. இதில் வந்து தேவையான அளவு உப்பு. இப்போதைக்கு நான் இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன், அப்புறம் பார்த்துட்டு போடலாம். அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள். ஸோ முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரை வந்து 1 சீசனுக்கு தான் இங்கே கிடைக்கும். ஸோ இப்போ நான் இது சமைக்கிறப்ப வந்து முருங்கைக்கீரை எங்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் என்ன சீசனில் என்ன பண்ணுவேன்னா, இந்த முருங்கைக்கீரையை எடுத்து 1 பிளாஸ்டிக் பேக்கெட்டில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். இப்போ நான் அதுலேருந்து எடுத்து தான் இங்கே போட போகிறேன். ஓகே, பாருங்கள், 1 கவரில் போட்டு இப்படி ஃப்ரீஸ் பண்ண முருங்கைக்கீரை அப்படியே புதுசு மாதிரி இருக்கும். ஸோ அதில் எடுத்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் இஷ்டம்னா கொஞ்சம் பூண்டு 2 பல் போடலாம். அது கூட அஜீரணமோ வாய்வோ இருந்தால் அதை இல்லாமாக்கும். ஸோ இதில் 2 பல் பூண்டு வெட்டி போடுறேன். மரவள்ளி கிழங்கு மறைகிற வரையில் தண்ணி ஊற்றணும். ஓகே, இப்போ நாங்கள் மூடி போட்டு அடுப்பில் வச்சுருக்கோம். மண்பானையில் சமைக்கிறப்ப வந்து உண்மையிலேயே சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ பார்க்கலாம், நல்லா வெந்திருப்பாருங்க, நல்லா குழஞ்சிருக்கு. நான் 2-3 தடவை இடையில திறந்து கிளறி விட்டேன். இப்போ பாருங்க, இப்படி தான் இருக்கும். மரவள்ளி கிழங்கு கறி, ஒரு பால் கறி மாதிரி நீங்கள் வைக்கிறதா இருந்தால் இப்படி நல்லா குழையும். ஸோ இதில் வந்து 250 ml தேங்காய்ப்பால். ஸோ இது வந்து எல்லா பாலும் ஒரேடியாக இதில் ஊற்ற முடியலை, ஏன்னா இது நல்லா வெந்து வாய் வரையில் வந்துருக்கு. ஸோ இதை முதல்ல கொஞ்சம் பால் நீங்கள் ஊற்றிட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் மிச்சத்தை ஊற்றுங்க. ஓகே, பாருங்க, பார்க்கவே அருமையாக இருக்குது. நல்ல ஒரு டெக்ஸ்டரோட இந்த மரவள்ளி கிழங்கு தயாராக இருக்குது. இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் எல்லோரும் ரொட்டி, அதாவது மைதா மாவில், அங்கே கோதுமை மாவுன்னு சொல்லுவாங்க, மைதா மாவில் வந்து ரொட்டி செய்து சாப்பிட்டா இதுக்கு ஒரு ஐடியல் காம்பினேஷன். அது கூட நான் உங்களுக்கு இன்னொரு எபிசோடில் நான் செய்து காட்டுறேன். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் உப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கடைசியில் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ், எலுமிச்சம் புளி கொஞ்சம் இதில் புளிஞ்சு விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாதாரணமாக ஒரு போலில் எடுத்து போட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். ரொட்டி மரவள்ளி கிழங்கு காம்பினேஷன் பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.